Hello children, good morning everyone. Today's subject is Tamil, பாடம் 29. தலைப்பு ஒருமை பன்மை அறிதல். நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா ஒருமைனா என்ன பன்மைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப ஒருமைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒருமைனா என்னன்னா ஒருமை என்பது ஒருவரையோ ஒரு பொருளையோ குறிக்கும் சொல்லாகும். அதாவது ஒருமைனா ஒரே ஒருத்தரை மட்டும் தான் குறிக்கும், இல்லனா ஒரு பொருளை மட்டும் குறிக்கும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மாணவன், மாணவன்னா ஒருத்தன் தான். மாணவர்கள் சொல்லும் போது தான் வந்து அது வந்து பலர்ல வரும், நிறைய பேரை குறிக்கிறது. இப்ப மாணவன் என்னும் போது ஒரே ஒருத்தன் தான், சோ ஒருத்தனை மட்டும் குறிக்குது, சோ அது வந்து ஒருமை. மாடு, மாடுனா ஒரே ஒரு மாடு தான் குறிக்கும். மாடுகள் அப்படின்னு சொல்லும் போது பல மாடுகளை வந்து குறிக்கும். சோ இப்ப மாடுன்னும் போது ஒரே ஒரு மாடு அது மட்டும் தான் குறிக்கும். அடுத்தது வந்து புத்தகம், புத்தகம் இங்க ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு. இப்ப இந்த ஒருமையை தான் அது வந்து குறிக்கும், ஒரே ஒரு புத்தகம். இதுவே பல புத்தகங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து பன்மையில வரும், சரிங்களா. அடுத்தது பன்மை பாருங்க. பன்மை என்பது ஒருவருக்கு மேற்பட்டவர்களையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையோ குறிக்கும் சொல்லாகும். எடுத்துக்காட்டு மாணவர்கள், மாடுகள், புத்தகங்கள். அதாவது ஒருமையில பார்த்தோம் இல்லையா, மாணவன் மட்டும் பார்த்தோம், ஒருத்தன் தான் சொல்லிட்டு. இதுல வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. இப்ப மாணவர்கள் வரும்போது அது வந்து பன்மையில ஆயிடும், அது பலரை குறிக்கும், ஒரே ஒருத்தன் மட்டும் கிடையாது. அதே மாதிரி மாடுகள், மாடுகள் வரும்போது அதுவுமே வந்து பன்மை தான். மாடுன்னும் போது அது வந்து ஒருமையில வரும். அடுத்தது புத்தகங்கள், புத்தகங்கள்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய ஒண்ணுக்குமே மேல வந்து இருக்குன்னா அது வந்து பன்மை. இப்ப புத்தகங்கள் வரும்போது அது ஒரு புத்தகத்துக்கு மேல இருந்தாதான் அது புத்தகங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா அது புத்தகம் தான் சொல்லுவோம், சரிங்களா. ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபர் வந்தா அது வந்து ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டது வந்து குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பன்மை, சரிங்களா. ஓகே, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருமை, ஒருமை, மாணவன், ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். சோ இவன் வந்து ஒருமையில தான் வருவான். மாணவன் இங்க பாருங்க, ஒரே ஒரு மரம், மரம் ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, சரிங்களா. இது வந்து ஒருமை. அடுத்தது பூனை, ஒரே ஒரு பூனை தான் இருக்கு. இதெல்லாம் ஒருமையில வரும். ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு நபரை குறிக்கிறது ஒருமை, ஓகேங்களா. அடுத்தது பன்மை பாருங்க. மாணவர்கள், இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க, அதனால இங்க மாணவர்கள் சொல்லிட்டு சொல்றோம், இது பன்மையில வரும். அதே மாதிரி மரங்கள் இங்க பாருங்க, ஒண்ணுக்கு மேற்பட்ட மரங்கள் இருக்கு, நாலு மரங்கள் இருக்கு. சோ இது வந்து பன்மை, மரங்கள். இந்த பூனை, ஒரு பூனைக்கு மேல ரெண்டு பூனை இருக்கு, இங்க ஒரு பூனை மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒருமை. இது வந்து ஒரு பூனைக்கு மேல இருந்ததுன்னா அது வந்து பன்மை, பூனைகள், சரிங்களா. இதுதான் வந்து ஒருமை பன்மைமா. ஒருமை பன்மை வந்து இங்கிலீஷ்ல வந்து சிங்குலர் புளூரல் சொல்வோம் பாருங்க, அதே தான். இது வந்து தமிழ்ல ஒருமை பன்மைன்னு சொல்வோம், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாருங்க. பாடம் 30 வந்து நமக்கு வந்து மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சுடி, வெரி வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியானது. நீங்க எல்கேஜிலிருந்து இதை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சுடியில் ஃபர்ஸ்ட் நம்ம இதுதானே பார்த்தோம், அறம் செய்ய விரும்பு. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒன் டைம் வந்து நம்ம இப்போ ரீகால் பண்ணிக்கலாம், ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், அறம் செய்ய விரும்பு. 60 சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வயம் பேசேல், அக்கம் சுருக்கேல். இதை யார் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சுடி யார் எழுதினாங்க, அவ்வையார் பாட்டி தான் எழுதினாங்க, சரிங்களா. ஆத்திச்சுடி எழுதியவர் அவ்வையார். இது வந்து மனப்பாட பகுதியில வந்திருக்கு. சோ நீங்க இதை படிச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும், சோ ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாருங்க. நானே எழுதுவேன், பாடத்தோட தலைப்பு என்னன்னா நானே எழுதுவேன். உங்க எல்லாருக்குமே எழுத தெரியும் இல்லையா. ஸோ இந்த லெசன் வந்து நீங்க ஃபுல்லாவே எழுதுற ஒர்க்காக தான் வரப்போகுது.